சிவா மீடியா யூடியூப் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இருக்கிற இடம் வாட்சர் கல்லாட்டை அப்படிங்கிற இடம். அதை ஏற்கனவே சொல்லியிருக்கேன், கல்லாட்டைங்கிறது கற்குவியல். நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னாவே தெரியும், இந்த கல் குண்டு உண்டா குண்டு உண்டா அங்கே கிடக்கும், எதுவுமே சீர் செய்ய முடியாத அளவுக்கு கற்குவியல் கிடக்கும். இந்த கற்குவியல்களில் பாலமரமும் அல்லது கள்ளிச்சி மரமும், அதாவது இந்த பால் உள்ள மரங்கள், ரொம்ப வேறு கடுமையான வறட்சியை தாங்கி வளரக்கூடிய மரங்கள் தான் அதுக்குள்ளே இருக்கும். இதில் அதிகமாக எல்லா இடமே இந்த பாறை குண்டுகளுக்குள்ளே பாலமரம் தான் இருக்கும். அது மாதிரி இந்த பாலமரம் இருக்குது. இந்த பாலமரத்தினுடைய கிழக்கு பக்கம் வீரப்பன் அவர்களுடைய பூர்வீக நிலம், ஒரு டேக்கர் இருக்குது. வீரப்பனுடைய அவங்க அப்பா கூசன் முனுசாமிக்கும் அவருடைய தம்பி கீரியான் என்கிற பொன்னுசாமி, இவங்க ரெண்டு பேருக்கு சொந்தமான ஒரு 8 ஏக்கர் இருக்குது. அதில் 4 ஏக்கர் தான் வீரப்பனுடைய அவங்க அப்பாவுக்கு பூர்வீகமானது. அவங்க இடத்துலேருந்து வீரப்பன் அவங்க தோட்டத்திலிருந்து ஊருக்கு போகிறதுனா இந்த கல்லட்டினுடைய இடைப்பகுதியில் ஒரு சின்ன பாதை மேற்க வருது. அந்த பாதை வெளியே தான் போவாங்க. அந்த பாதை உள்ள இடம் எப்படி இருக்கிறது நம்ம பார்க்கலாம். இந்த வழியாக தான் அவங்க ஊருக்கு போகிறது வர்றது. அந்த வகையில் இந்த கல்லட்டியை பற்றி வீரப்பனுக்கும் அவங்களுடைய குழுவினர் எல்லாருக்குமே அத்துப்படியாக தெரியும். 20/5/1986 அன்னைக்கு இந்த இடத்துல வீரப்பன் அவர்களுடைய வாழ்நாளில் மிக முக்கியமான அவங்களுடைய எதிர்த்தரப்பு ஆற்றலான கோட்டையூர் தங்கவேடு மாதையன் அப்படிங்கிற ரெண்டு பேரை கொள்கிறாங்க. அதுதான் அவருடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய சிக்கலை உருவாக்கின ஒரு விஷயமாக நடந்தது. ஏன்னா தங்கவேலு மாதையன் ரெண்டு பேருமே வனத்துறையினுடைய ஆதரவாளர்களாக இருந்தாங்க. அதாவது காவல்துறை வந்து முழுக்க முழுக்க அந்த காலகட்டங்களில் வீரப்பனுக்கு ஆதரவாக நிலையில் இருக்காங்க. வீரப்பன் எந்த தவறு செய்தாலுமே காவல்துறை கண்டுகொள்ளாத நிலையில் இருக்குது. அப்போ போலீஸ் இன்ஸ்பெக்டராக இருந்த சோமசேகர ரெட்டி இவங்களுக்கு முழுக்க சப்போர்ட்டாக இருக்காரு. அதே நேரத்தில் வீரப்பனுடைய எதிர்குழுவான கோட்டையூர் மாதையன் தங்கவேலு ஐயன்னன் ஐயன்துறை இவங்க 4 பேருக்கும் வனத்துறை முழுக்க சப்போர்ட்டாக இருக்காங்க. அப்போ வனத்துறையில் ஃபாரஸ்டராக இருந்தது, அது வேட்டை திருப்பு காவலர் குழுவினுடைய தலைவராக இருந்தவர் ஃபாரஸ்ட் வாசுதேவமூர்த்தி. வாசுதேவமூர்த்தி கோட்டையூர் மாதையின் தங்கவேலுகிட்ட ஒரு தொடர்பை ஏற்படுத்தி அவங்க மூலமாக வீரப்பனை பிடிக்கிறதுக்கான ஒரு பெரிய அளவில் ஒரு முயற்சி எடுத்துகிட்ருக்காரு. இந்த முயற்சியினுடைய ஒரு பங்காக அந்த காலகட்டத்தில் கோட்டையூர் மாதையின் வகைராவும் வீரப்பனை பிடிக்கிறதுக்கு உதவி பண்ணுறாங்க. வாசுதேவமூர்த்தியும் தானே அவரை பிடிக்கணும் அல்லது சுட்டுக்கொள்ளணும் அப்படிங்கிற முயற்சியில் இறங்கி ஃபீல்டு ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு. ஒரு 1.5 ஆண்டுகள் 2 ஆண்டு காலமாக அவங்க வந்து வீரப்பன் குழுவினரை யாரையாவது கைது பண்ணலான்னு பார்க்குறாங்க. இந்த ஊரை ஒட்டி இருக்கிற அந்த காட்டுப்பகுதிக்குள்ளேயே வீரப்பன் அவங்களுடைய ஆற்றல் எல்லாமே இந்த காட்டை ஒட்டி இருக்கிற பக்கத்து வீடுகளுக்கு வந்துட்டு போகிறதுனால இவங்களை பிடிக்க முடியல. கடைசியில் பிடிக்க முடியல அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வரும்போது சுட்டு பிடிக்கலாம் அல்லது சுட்டுக்கொள்ளலாம் அப்படிங்கிற முடிவுக்கு வாசுதேவமூர்த்தி வர்றாரு. அவருக்கு பின்னால் அவருக்கு தேவையான உதவிகளை செய்கிறதுக்கு அப்போ சாமராஜ் நகர் டிசிஎஃப் இருந்த டிசிஎஃப் ஸ்ரீனிவாஸ் உதவியாக இருக்கார். இந்த ரெண்டு பேருடைய தொடர்போடு கோட்டையூர் மாதையன் வகைராவும் வீரப்பனை பிடிக்கிறதுக்கான பல்வேறு விதமான முயற்சியில் இருக்காங்க. கோட்டையூர் மாதையன் வகைராவை சேர்ந்தவங்களுக்கு கொஞ்சம் துப்பாக்கிகளோடு ஊருக்குள்ளே சுதந்திரமாக நடமாடுறதுக்கான அந்த உரிமையை வனத்துறை கொடுத்துருக்கு. அதே நேரத்தில் காவல்துறை வந்து வீரப்பன் குழுவினருக்கு ஆதரவாக தான் இருந்திருக்காங்க. இந்த சூழலில் தான் ஒரு முறை வாசுதேவமூர்த்தி தன்னுடைய மேலே அதிகாரியாக இருந்த, அதாவது கொள்ளைகால் மாவட்ட வன அலுவலராக இருந்த ஒரு அதிகாரிகிட்ட, எனக்கு நீங்கள் கொடுத்துருக்குற 5 தோட்டாவும் ஒரு ரைஃபிளும் போதுமானதாக இல்லை, அதுவும் இந்த 5 தோட்டாவுமே ரொம்ப பவர்ஃபுல்லான தோட்டாக்களை கொண்டது, இது எனக்கு கட்டுப்படி ஆகாது, நான் வீரப்பனை தேடி காட்டுக்குள்ளே தனியாக நான் அலைஞ்சிட்ருக்கேன், செங்கப்பாடிக்கு பல முறை நான் போயிட்டு வந்துட்டுருக்கேன், பாலாறுலேருந்து செங்கப்பாடி வரைக்கும் அந்த 12-13 கிலோமீட்டர் தூரத்தை நடந்தே தான் நான் போயிட்டுருக்கேன், எனக்கு வந்து பாதுகாப்புக்கு இன்னும் கொஞ்சம் தோட்டா வேணும்னு கேட்குறாரு. அப்போது இந்த டிவிஷனல், அதாவது கொள்ளைகால் டிவிஷனில் இருந்த வனத்துறை அதிகாரிகளும் சிலர் வீரப்பன் குழுவினருக்கு ஆதரவாக இருக்காங்க. ஆனால் சாம்ராஜ் நகர் டிசிஎஃப் இருந்த ஸ்ரீனிவாஸ் தலைமையிலான ஆட்கள் தான் எதிரான வேலைகளை செஞ்சிட்ருக்காங்க. இந்த சூழலில் கொள்ளைகால் டிஎஃப்ஓ வந்து இவருக்கு கூடுதலான தோட்டாவும் துப்பாக்கியும் தரமாட்டேன்றாங்க. அதனால் அவர் என்ன பண்ணுறாருன்னா, இந்த கோட்டையூர் மாதையன் தங்கவேலு இவங்க வகைராவை சேர்ந்த ஆட்கள்கிட்டயே கள்ளத்துப்பாக்கி தோட்டா எனக்கு கொஞ்சம் வேணும், அதனால் எனக்கு ரைஃபிள் ஏங்கிட்டு இருக்குது, இதுக்கு தோட்டா மட்டும் ஒரு 50 தோட்டா வேணும் அப்படின்னு சொல்கிறாரு. கோட்டையூர் மாதையின் அவருக்காக 50 தோட்டாவுக்காக பெண்ணாகரத்தில் இருக்கக்கூடிய முத்துசாமி அப்படின்னு ஒரு தோட்டா வியாபாரி இருந்திருக்கார். இவர் வந்து சட்டவிரோதமாக இல்லீகலான தோட்டாக்களை எல்லாம் சப்ளை பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய ஒருத்தர், யார் கேட்டாலும் தோட்டா கொடுப்பாரு. கோட்டையூர் மாதையின் ஏற்கனவே அவரும் யானை வேட்டைக்காகவும் தன்னுடைய சொந்த பயன்பாட்டுக்காகவும் மான் வேட்டைக்காகவும் அவர்கிட்ட தோட்டா வாங்கின பழக்கம் இருக்குது. அந்த பழக்கத்தினுடைய அடிப்படையில் பெண்ணாகரம் போயிட்டு பெண்ணாகரத்தில் அந்த தோட்டா வியாபாரி முத்துசாமியை பார்த்து இவர் 50 தோட்டா வேணும் அப்படின்னு கேட்குறாரு. அப்போ வேணும்னு கேட்கும்போது அந்த தோட்டாவுக்கான நம்பர் சொல்கிறார், 4ஆம் நம்பரோ அல்லது 3ஆம் நம்பரோ. இது வந்து தோட்டாக்களில் குண்டு அதிகமாக இருக்கும், சைஸ் சிறுசாக இருக்கும், அதாவது நம்ம கொத்தமல்லி அளவில் அல்லது பாசிப்பயிர் இருக்கு இல்லையா அந்த அளவில் குண்டுகள் இருக்கும், அந்த மாதிரி தோட்டா தான் எனக்கு வேணும் அப்படிங்கிறாரு. முத்துசாமி என்ன கேட்குறாரு, நீங்கள் வழக்கமாகவே யானை வேட்டைக்கு அல்லது மான் வேட்டைக்கு வாங்கினீங்கன்னா கேட்ரேஜ் தோட்டா அல்லது
குண்டு அதிகமாக இல்லாமல் பெரிய குண்டாக இருக்கிற 6 குண்டு 8 குண்டுகள் இருக்கக்கூடிய ஒரு நம்பரை சொல்லி, இந்த நம்பர் தோட்டா தானே வாங்குவீங்க, இன்றைக்கி என்ன நீங்கள் இந்த தோட்டா வாங்குறீங்க அப்படின்னு கேட்குறாரு. இவர் பேச்சு வழக்கிலேயே எனக்கு இல்லைங்க இந்த தோட்டாலாம், நம்ம ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்காரர் ஒருத்தர் கேட்டார், அவருக்கு தான் தோட்டா அப்படின்னு சொல்லிடுறாரு. இவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருந்த நேரத்தில் வீரப்பன் குழுவில் முக்கிய நபராக இருந்த பசவன் அப்படிங்கிற ஒருத்தர் அந்த வீட்டில் இருந்துடுறாரு. அது கோட்டையூர் மாதையனுக்கு தெரியல. இவர் திரும்பி வந்ததுக்கப்புறம் இந்த தகவல், ஃபாரஸ்டர் ஒருத்தர் தோட்டா கேட்குறாரு அப்படிங்கிற இந்த தகவல் பசவன் மூலமாக வீரப்பனுடைய அண்ணன் மாதையனுக்கு வருது. மாதையன்கிட்ட இருந்து அந்த தகவல் வீரப்பனுடைய தம்பி அர்ஜுனனுக்கு போகுது. இந்த நேரத்தில் அர்ஜுனன் ஒரு முறை தெங்கு மராட்டா காட்டுக்கு போகிறார், தெங்கு மராட்டா காட்டுக்கு போகும்போது ஒரு தகவலோடு போகிறார். வீரப்பனுடைய அம்மா ஏற்கனவே புற்றுநோய் தாக்குதலில் பாதிக்கப்பட்டிருந்தவங்க ஒரு மாதத்துக்கு முன்னே இறந்துறாங்க. அதுக்கு ஒரு 15 நாளைக்கு முன்னே தான் வீரப்பன் பெரிய ஒரு நெருக்கடல் ஏற்பட்டு ஊருக்குள்ளே மாதேஸ்வரனோட போலீஸாரும் சில வழக்குகளை தேடிட்டு இருக்காங்க. உள்ளூரில் வனத்துறையும் தேடுறாங்க, கோட்டையூர் மாதையன் தங்கவேலு வகைராவும் தேடுறாங்க. இனிமேல் நம்ம கொஞ்ச நாள் மாநில காடுகளுக்கு போகலான்ட்டு கர்நாடக காடுகளில் போய் வேட்டையாடிட்டு தெங்கு மராட்டாவில் ஒரு இடத்துல வந்து தங்கியிருக்காரு. அந்த நேரத்தில் தான் அர்ஜுனன் இந்த தகவலோடு போகிறார். ஒன்று அம்மா இறந்து போனாங்கிற ஒரு தகவல், இன்னொரு தகவல் என்ன பார்த்தீங்கன்னா பெண்ணாகர முத்துசாமியிட்ட போய் தோட்டா கேட்ட தகவல். இந்த ரெண்டு தகவலோடு அங்கே போகிறார். அர்ஜுனனை ஒரு குறிப்பிட்ட நாளில் குறிப்பிட்ட இடத்துக்கு வர சொல்லியிருக்காரு. அந்த நாளில் அர்ஜுனன் இங்கேருந்து ஒரு அம்பாசிடர் காரில் தெங்கு மராட்டா காட்டில் தங்கியிருந்த வீரப்பனை போய் சந்திக்கிறார். சந்திச்சோடனே வீட்டில் எல்லாம் எப்படி இருக்காங்க, ஊரில் எல்லாம் கேட்கும்போது அம்மா ஒரு 25 நாளைக்கு முன்னே இறந்துருச்சு, நீ காட்டிலேருந்து கிளம்பி ஒரு 5 நாள்லேயே அம்மா இறந்து போச்சு, இறந்து போனது கூட நீ வந்தால் உன்னை பிடிக்கிறதுக்கு போலீஸ்காரங்க ஃபாரஸ்ட்காரங்களாம் வந்திருந்தாங்க அப்படின்னு சொல்லுது. அம்மா இறந்து போனதுக்காக வருத்தப்படுறாரு. அதே நேரத்தில் இன்னொரு தகவலையும் சொல்கிறார். பெண்ணாகரம் முத்துசாமிகிட்ட போயிட்டு ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டை சேர்ந்த யாரோ துப்பாக்கி தோட்டா கேட்டாங்கட்டு கோட்டையூர் மாதையன் தங்கவேல் தோட்டா வாங்க போயிருக்காங்க, அனைவரும் அது வாசுதேவமூர்த்தி கதா இருக்கும், வாசுதேவமூர்த்தி உங்கள் பங்காளி வகைரா கோட்டையூர் மாதன வகைரா எல்லாம் சேர்ந்து உன்னை கொள்றதுக்கு திட்டம் போட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு தகவலை சொல்கிறாரு. இதை கேட்டவுடனே வீரப்பனுடைய மனநிலை மாறுது. சரி, நம்ம உடனே இங்கேருந்து கிளம்பலாம், போய் அடுத்த வேலையை பார்க்கலாம் அப்படிங்கிற முடிவில் அன்றைக்கி அந்த கார்லேயே அங்கேருந்து கிளம்பி வந்துடுறாங்க. முதல் நாள் இரவு செங்கப்பாடி ஒட்டி இருக்கிற ஏற்கனவே நம்ம பழைய வீடியோவில் பார்த்தீங்களா, கள்ளிச்சிமரத்து கல்லாட்டை, அந்த கல்லாட்டை பகுதியில் தங்கிட்டு அங்கேருந்து வீரப்பனுடைய பழைய கூட்டாளியும் அப்போ ஊருக்குள்ளே இருக்கக்கூடிய அவருடைய நெருங்கிய நண்பருமான நல்லூர் மாதையனை கூப்பிட்றார். கூப்பிட்டு நைட்டு பேசுகிறார். பேசிட்டு இந்த மாதிரி என்ன கொள்றதுக்கு கோட்டையூர் மாதையன் வகைராவெல்லாம் முழு முயற்சி எடுத்து செஞ்சுட்டு இருக்காங்க, ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டும் அவங்களுக்கு துணையாக இருக்காங்க, வர என்ன கொள்றதுக்கு தோட்டா கூட வாங்குறதுக்கு பெண்ணாகரம் முத்துசாமிகிட்ட போய் கேட்டிருக்காங்க, அதனால் இவனு இனிமேல் விட்டு வைக்கக்கூடாது, இன்றைக்கி அல்லது நாளைக்கு நைட்டு நான் கோட்டையூர் மாதையன் தங்க வேலை ரெண்டு வருத்தி போட போகிறேன், நீ என் கூட வரணும் அப்படிங்கிறாரு. இதை கேட்ட உடனே நல்லூர் மாதையன் பயந்துடுறாரு. நான் பல வேலைகளுக்கு பல நேரங்களில் உனக்கு உதவியாக நான் வந்திருக்கிறேன், அதெல்லாம் உண்மைதான், ஆனால் இந்த வேலைக்கு நான் வரமாட்டேன், ஆளை கொள்றதுங்கிறது பெரிய சிக்கலை உருவாக்கும், ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் ஆகிட்டுனா காலம்பூரா மைசூருக்கும் செங்கப்பாடி களையிறதுக்கு நான் தயாராக இல்லை, நீ அந்த வேலையை செய்ய வேண்டாம், எதாக இருந்தாலும் அவங்களும் நமக்கெல்லாம் சொந்தக்காரரு, ஒரே ஊர் பக்கத்து ஊருக்காரங்க, நல்லது கெட்டதுக்கு போயிட்டு வந்துட்டுருக்கிற மாமச்சன் உறவு, நீ எந்த காரணம் கொண்டு இந்த மாதிரி தப்பான முடிவு எடுக்கணும், கொஞ்சம் பொறுமையாக இரு, நானும் 2-3 நாள் அவங்ககிட்ட பேசுகிறேன், பேசி இந்த பிரச்சனையை முடிச்சிக்கலாம், ஊர் பஞ்சாயத்துலேயே முடிச்சிக்கலாம், தயவுசெய்து கொலவன்ற அளவுக்கு போக வேணாம்னு கேட்குறாரு. ஆனால் வீரப்பன் அவருடைய முடிவுலேருந்து பின்வாங்குற மாதிரி இல்லை, நான் செஞ்சே தான் தீர்வாங்கிறாரு. அப்போ என்னை ஆளை விட்டுருப்பேன், இனிமேல் இந்த சமாசாரத்துக்கு என்னை கூப்பிடாதுன்னு சொல்லிவிட்டு நல்லூர் மாதையன் ஊருக்கு வந்துடுறாரு. வந்ததோடு மட்டும் இல்லாமல் அன்னைக்கு இரவே கோட்டையூருக்கு போயிட்டு மாதையன் தங்க வேலையும் பார்த்து சொல்கிறார், வேணாப்பா இந்த மாதிரி வீரப்பங்களை கொள்ளல ரொம்ப தீவிரமாக இருக்கான், நீங்களே ஏதோ ஒன்று எடுக்க ஒன்று செஞ்சுக்கிட்டே இருக்கீங்க, இது ஊருக்குள்ளே தேவையில்லாத சிக்கலை இருக்கணும் தொற்று, தயவுசெய்து ஒரு 1 மாதம் 2 மாதத்துக்கு எங்கேயாவது சொந்தக்கார வீட்டுக்கு வெளியூர் போயிருங்க, அதுக்குள்ளே வீரப்பன் கொஞ்சம் கோவம் ஆகட்டும், நானும் பேசுகிறேன், 2-3 பேர் ஊரில் இருக்கிற முக்கியமான ஆளுகளை வச்சு பேசுவோம், இதை சமாதானமாக போயிடும், இனிமேல் உங்களுக்குள்ள இந்த போட்டி வேணாம், இது கொலைகளைன்னு போச்சுன்னா ஊர் தாங்காது, எல்லா குடும்பத்துக்கும் நல்லதில்லப்பா அப்படின்னு அட்வைஸ் பண்ணுறாரு. ஆனால் அவங்களும் அதை கேட்குற மாதிரி இல்லை, இந்த சமாதான உடன்படிக்கை அவங்களுக்கு ஒத்து வர முடியாமல் நானும் அவனான்னு பார்த்துக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு முடிவில் இருக்காங்க. இதுக்கு ஒரு 1.5 மாதத்துக்கு முன்னாலே இன்னொரு சம்பவம் நடந்திருக்கு. ஒகேனக்கல்லேருந்து ஆலாம்பாடி பக்கத்தில் இருக்கக்கூடிய கூலியம் காட்டு பகுதியில் வீரப்பன் குழுவினர் வந்திருக்காங்க. அப்போ இதே ஊரை சேர்ந்த வீரப்பன் அப்படின்னு ஒரு வாட்சர், அவர் வந்து இவங்களுக்கெல்லாம் தெரிஞ்சவர் தான், அங்கே தங்கியிருந்திருக்காரு. வீரப்பனும் அவர் கூட இருந்த முனுசாமி அப்படிங்கிற ஒரு வாட்சர் ரெண்டு பேரும் தமிழ்நாட்டிலேருந்து மூங்க வெட்ட வந்த ஒரு 4 பேரை பிடிச்சி அவங்க மூங்க கட்டையெல்லாம் தள்ளி தூக்கி வச்சு கூப்பிட்டு வராங்க. அப்போ வீரப்பன் எதுக்கு வர்றாரு, எதுக்கு வந்தோடனே அப்புறம் வீரப்பங்கிட்ட பேசுகிறாரு, வாட்சர் வீரப்பங்கிட்ட நம்ம சந்தன கடத்தல் வீரப்பன் பேசுகிறார், எதுக்கப்பா அந்த ஆளுகளை கூப்பிட்டு போகிறான்ட்டு, இதெல்லாம் தமிழ்நாட்டுக்கு மூங்க வேட்டை வர்றானு அப்படின்ட்டு. அப்புறம் உடனே வீரப்பன் அப்படி சொல்லிட்டு, ஏன்னா வயிற்று பசிக்கு சோத்து கொழி இல்லாமல் ஏதோ கூட பண்ணுறதுக்காக மூங்க வேட்டை வரானுங்க, இவனையெல்லாம் கேஸில் பிடிச்சிட்டு போய் எத்தனை பேர் உள்ளே போடுவீங்க, இனிமேல் வர வேண்டாம்னு சொல்லி விரட்டி விட்டு போ, மூங்களை தூக்கி உள்ளே போட்டு ஆள் அனுப்பிவிடு, பாவம் அவனை லேண்டாக கூட்டு போய் புழப்ப கிடக்கிற அப்படின்னு சொல்கிறாரு. சரின்னு வாட்சர் வீரப்பன் அந்த மூங்க வேட்டை வந்த 4 பேரையும் விட்டுட்டு போங்கடா இனிமேல் வரக்கூடாதுன்னு சொல்லி அனுப்பி விட்டுறாரு. அவங்க கொண்டு அந்த மூங்களை பூரா அங்கேயே போட்டு நெருப்பு வச்சுட்டு
வீரப்பனோட உட்காந்து பேசிட்டு இருக்காரு. யார்? வாச்சர் வீரப்பன். அப்போ வாச்சர் வீரப்பங்கிட்ட வீரப்பனோட சொல்கிறாரு, எனக்கு எதிரான வேலைகளை வாசுதேவமூர்த்தியும் கோட்டையூர் மாதையும் ரகவன் செஞ்சுட்டு இருக்காங்க. இவங்க யாரையுமே நான் உயிரோட விட மாட்டேன், எங்கே பார்த்தாலும் போட்டு தள்ளிடுவேன். நீ போனீங்கன்னா முதல்ல கோட்டையூர் போயிட்டு உன்னுடைய பொழுது தொழிலை மாற்றிட்டு உன் வேலையை ஒழுங்காக பார்த்துட்டு இருந்தீங்கன்னா பிரச்சனை இல்லை, என்ன காட்டி கொடுக்கணும்னு என்னை பிடிக்கணுங்கிற முயற்சி பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உன்னை போட்டுவேன்னு சொல்லுடா அப்படிங்கிறத வாச்சர் வீரப்பன் மூலமாக வீரப்பன் சொல்லி எழுப்புறாரு. அந்த வாச்சர் வீரப்பனும் கோட்டையூர் மாதையின் தங்க வேலை வந்து பார்த்து சொல்கிறார், வேணாப்பா இந்த வேலையெல்லாம் விட்டுருங்க அப்படின்ட்டு. என்னையும் காட்டம் குளியங்காட்டில் வீரப்பன் பார்த்தான், ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டுக்கு உதவியாக இருந்துட்டு நான் பிடிக்கலாம்னு முயற்சி பண்ணிங்கன்னா நான் உங்களை சுட்டு கொண்டுருவேன்னு சொல்லி சொன்னால் கொஞ்சம் விட்டுருங்கப்பா அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ தங்கவேலு மாதையனுடைய அண்ணன் ஐயன் அண்ணன் என்னங்கிறாரு, நானாக அவனான்னு பார்த்துட்றான், இந்த நாயில் பயந்துட்டு நாங்களாக ஊர் விட்டு போகிறது முடியவே முடியாது, நாங்கள் இந்த ஊரில் தான் இருப்போம், அவன் வந்தானே நானும் அவனாங்கிறத பார்த்துறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாரு. இந்த தகவலையும் வீரப்பன் வாச்சர் வீரப்பன் நம்ம சந்திரகடத்தில் வீரப்பன்கிட்ட சொல்லிடுறாரு. இந்த மாதிரி சொன்னால் அவன் கேட்க மாட்டேன்ட்டான். இது எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் தான் ஒரு ஃபைனலான முடிவுக்கு வர்றாரு. 20/5/1986 அன்னைக்கு இந்த ஊரில் செங்கப்பாடி மாரியம்மன் கோயிலில் ஒரு ஊர் பஞ்சாயத்து நடக்குது. அந்த பஞ்சாயத்துக்கு கோட்டையூரில் இருக்கக்கூடிய ஊர் பிரமுகரான தங்கவேலு மாதையன் ரெண்டு பேரும் போகிறாங்க. ஊருக்கு போயிட்டு ஒரு மதியானம் 2:30-3 மணிலிருந்து அந்த பஞ்சாயத்து நடந்துகிட்ருக்குது. 4:30-5:30 மணிக்கு தான் பஞ்சாயத்து முடிஞ்சுது. முடிஞ்சதுக்கு பிறகு ஊர் மக்கள் ஒரு 30-40 பேர்லாம் அவங்க வேலைக்கு போகிறாங்க. சாயங்காலம் மாடு பால் கறக்கிறது, ஆடு பட்டியில் ஓட்டுறது, மாடு காட்டிலேருந்து கொண்டு வரதுக்கெல்லாம் போகிறாங்க. அப்போ இந்த தங்கவேலு மாதையன் ரெண்டு பேரும் ஊர்லேருந்து இந்த காட்டு வழியாக புறப்பட்டு இது பொன்னப்பகன்ற மெத்தைன்னு சொல்லுவாங்க, இந்த மெத்த வீடு, இந்த மெத்த வீட்டை ஒட்டி வடக்கு பக்கத்தில் ஒரு சின்ன கைத்தடம் நடந்து வர்றதுக்கான வழி இருக்குது. அந்த வழியாக ரெண்டு பேரும் நடந்து வந்து இந்த பனைமரத்துக்கு பக்கத்தில் இருக்கிற பாதை வழியாக இந்த பாதையில் வர்றதுக்காக வர்றாங்க. இந்த பனைமரத்தை ஒட்டி இருக்கிற இந்த பாதை வழியாக அங்கே வர்றதுக்காக வந்திருக்காங்க. அன்னைக்கு இந்த பாதை இப்படி இருந்திருக்காது, இன்னும் சின்னதாக இருந்திருக்கு. மாட்டு வண்டிகள் போகிறதுக்கான தடம் மேற்கு பக்கத்தில் வெறும் கருங்கல் கட்டடமாக இருந்திருக்கு. அது ஒரு இடுப்பு உயரத்துக்கு, ஒரு 3 அடி உயரத்துக்கு தரைமட்டத்திலிருந்து கருங்கற்களை அடுக்கி வச்சு ஆடு மாடு இந்த பாதையில் போனால் பக்கத்தில் இருக்கிற வயலில் போகாமல் இருக்கிறதுக்கான ஒரு சுற்றுச்சோர் மாதிரி கருங்கல் சோறு வச்சுருந்துருப்பாங்க, கல் அடிக்க வச்சு சோறு வச்சுருப்பாங்க, அந்த சோறுலாம் இருந்திருக்கு. இந்த வழியாக வந்து அவங்க இந்த இடத்துல வரும்போது இந்த பாறையினுடைய பக்கம் இந்த இடத்துல வரும்போது தான் வீரப்பனுடைய குழுவை சேர்ந்தவங்க எல்லாமே இங்கே தான் இருந்திருக்காங்க. அவங்க ஏற்கனவே ஒரு 2 நாளைக்கு முன்பு இருந்தே இங்கே வந்து தங்கியிருந்திருக்காங்க. ஏன்னா இந்த பாறை எடுக்கல, அதுக்கு பிறகு இந்த கொலை நடந்ததுக்கு பிறகு ஒரு 3 நாளைக்கு பிறகு ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டை சேர்ந்த வாசகத்தெல்லாம் வந்து தேடுறாங்க. தேடும்போது ஒரு சில இடங்களில் சிகரெட் பாக்கெட் நடந்திருக்கு, பீடி பொட்டலம் கிடந்திருக்கு, சர்க்கரை டீ தூள் பிஸ்கட் பாக்கெட்லாம் இருந்திருக்கு. அப்போ ஒரு நாளைக்கு முன்னையே வந்து இங்கே தங்கி இருந்திருக்காங்க. தங்கி இந்த வழியாக வந்தால் எந்த இடத்துலேருந்து யார் சுட்டால் சரியாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு திட்டமிட்டதெல்லாம் போட்டதுக்கு பிறகு இந்த கருங்கல் கல் ஆரம்பிக்கிற இந்த இடத்துல வரும்போது ரெண்டு பேர் மேலேயும் ஃபயர் ஆகுது. ஃபயர் ஆனதில் தங்கவேலு முதல் இட்லியே நெஞ்சில் துப்பாக்கி கொண்டு வாங்கி அந்த இடத்துலையும் அந்த கல்லுக்கு கீழே இருக்கிற அந்த பகுதியில் விழுந்துடுறாரு. மாதையன் ஒரு இட்டி பின்னால் தள்ளி நின்று அந்த பாறை மரவில் தப்பிச்சுக்கிறாரு. தப்பிச்சு நேராக தரையோட தரையாக படுத்துக்கிறாரு. படுத்துக்கிட்டதுக்கு பிறகு அவங்களால சுட முடியல. வடக்கு பக்கம் தெற்கு பக்கம் மேலேருந்து எல்லா பக்கம் இருந்து ஆற்றில் பார்க்குறாங்க, யாருக்குமே பார்வைக்கு தெரியல. அப்போது வீரப்பன் ஒரு வகையில் அனுமானிக்கிறார், அதாவது இந்த கருங்கல் கட்டடம் இருக்குது, இந்த கருங்கல் கட்டடத்தில் இந்த இடத்துல இந்த காட்டுக்கு போகிறதுக்கான ஒரு வழி இருந்திருக்கு. சும்மா ஒரு சின்னதாக ஒரு 6 அடி அகலமுள்ள ஒரு கருங்கல் பாதை ஒன்று மேக போகிறதுக்கு ஒரு வெற்றிடம் இருந்திருக்கு. இந்த வெற்றிடத்து வழியாகத்தான் மாதையும் அந்த காட்டுக்குள்ளே வந்து கரும்பு காட்டு இருந்திருக்கு. அப்போ உள்ளே ஓடிடுவான் அப்படிங்கிறத வீரப்பன் அனுமானிக்கிறாரு. அதனால் மற்ற ஆளுகளெல்லாம் கையாட்டி அப்படியே சைலண்டாக இருக்கடான்னு சொல்லிட்டு பிறகு சைலண்டாக விடுறாரு. மேலேருந்து துப்பாக்கி சத்தம் எதுவும் வரலன்னு மாதையன் நெஞ்சிலேயே தகுந்துக்கிட்டு இங்கே வர்றார். வந்துட்டு இந்த கருங்கல் சுவர் சரிந்து போய் போகிறதுக்கான பாதை ஏற்பட்டிருந்த இந்த வழி வழியாக ஓடலாம் அப்படிங்கிறதுக்காக வந்து இந்த இடத்துல கை ஊனி அவர் எந்திரிச்சு ஓட முயற்சி பண்ணுறாரு. ஓட முயற்சி பண்ணும்போது வீரப்பனுடைய பார்வைக்கு கிழக்கு பக்கம் இந்த கல்லட்டை, அப்போ இதெல்லாம் கொஞ்சம் சரிஞ்சிருச்சு, அப்போ இன்னும் கொஞ்சம் பலமான கல்லட்டையாக இருந்திருக்கு. இந்த இடத்துலையும் கல்லெல்லாம் இருந்திருக்கு, வரும் இதெல்லாம் இப்போ உடச்சி எடுத்திருக்காங்க. இந்த இடமெல்லாம் கல்லெல்லாம் இருந்திருக்கு. இதில் ஒரு பாதுகாப்பான இடத்துல இருந்த வீரப்பன் கையை ஊனி எந்திரிச்சு தாவ தயாரான மாதையனை சுட்டுறாரு. அடியில் அப்படியே கீழே விடுறாரு. பின்னால் இருந்த யாரோ ஒருத்தர் சத்தம் போட்டு சொல்கிறாரு, கோட்டையூரா ஈட்டு மேலேயே விழுந்துட்டான் மாமா, வேலை முடிஞ்சதுவா அப்படிங்கிறாரு. அதை பார்த்ததுக்கப்புறம் மீதி எல்லாம் இறங்குறாங்க. இறங்கும் போதே இந்த ஒரு 5-6 முறை துப்பாக்கி சுட்டு சத்தம் கேட்டு ஊர் மக்கள்லாம் அந்த பொன்னப்பகன்ற மெத்த வீடு வரைக்கும் வந்துடுறாங்க. இந்த ரோட்லேயும் கொஞ்சம் பேர் வந்துடுறாங்க. யாரும் பக்கத்தில் வராதிங்க, எதுவும் பிரச்சனை இல்லை, உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் எல்லாம் அப்படியே ஊருக்கு போங்கன்னு சொல்லிவிட்டு இங்கேருந்து ரெண்டு பேருடைய உடலையும் இங்கேருந்து தூக்கி எடுத்துகிட்டு போயிடுறாங்க. அவங்க உடலை மட்டும் எடுத்துகிட்டு போனது இல்லாமல் அந்த இடத்துல ரத்தம் பட்ட மண், பக்கத்தில் இருந்து ஒரு ஆவரஞ்செடியில் அவங்களுடைய ரத்தம் பட்டுருந்துருக்கு. அந்த செடி ஒரு ஊஞ்ச மரத்தில் கிளையில் அந்த ரத்தம் பட்டிருக்கு. அந்த கிளையில எல்லாம் வெட்டி எடுத்துக்கிட்டு விளக்குமாறு மாதிரி, அதாவது தென்னம்பாளையம் அல்லது ஏதோ ஒரு பாளையில் வச்சு அதை மண்ணையெல்லாம் தொடச்சி சுத்தம் பண்ணி எடுத்துடுறாங்க. ஒரு 4:45-5 மணிக்குள்ளாக அதிகபட்சம் ஒரு 10 நிமிடம் நேரத்துக்குள்ளாகவே தங்கவேலு மாதையன் அப்படிங்கிற ரெண்டு பேருமே இங்கே இறந்துடுறாங்க. இறந்ததுக்கு பிறகு அவங்க ரெண்டு பேருடைய உடலையும் ஒரு கோணி சாக்கு பை வச்சுருக்காங்க. அந்த சாக்கு பையில் தூக்கி போட்டுக்கிட்டு ஒரு குழு வடக்கு பக்கமாக போயிடுது. பக்கத்தில் ஏகிலி மேடுங்கிற ஒரு மேடு இருக்குது, அந்த மேட்டு வழியாக கிழக்கு பக்கம் போயிடுறாங்க.
அவங்க ரெண்டு பேரும் கொல்லப்பட்ட இடத்துல ரத்தமும் சிந்தியிருக்கு. அது பக்கத்தில் இருந்து ஒரு ஆவரஞ்செடி, ஒரு ஊஞ்ச மரம், இதிலெல்லாம் அந்த ரத்த தொழில் ஏற்பட்டிருக்கு. அதையெல்லாம் ஒரு ஆள் வந்து வெட்டி எடுத்துடுறாங்க. கீழே இருந்து ரத்தம் உட்பட மண்ணை வந்து மண்வெட்டியில் வாரி ஒரு மூங்கில் கூடையில் போட்டு எடுத்துக்கிறாங்க. அதை தூக்கிட்டு போய் வேறு இடத்துல விசிறி போட்டுறாங்க. அந்த ரத்தம் பட்ட இலை செடி கொடிகளை கூட வெட்டி எடுத்துகிட்டு போயிடுறாங்க. கொலை செய்ததுக்கு எந்த தடையுமே இல்லாமல் அந்த ரெண்டு கொலையும் முடிஞ்சது. இந்த கொலைக்கு பிறகு அவங்கள என்ன செஞ்சார், அந்த பாடி எப்படி காணாமல் போச்சு அப்படிங்கிறத பற்றி நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். நன்றி.